ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதாவது கவுன்சிலிங்னா இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிரும். அந்த ஐடியா தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாப் 10 காலேஜஸ் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினச்சிட்ருப்பீங்க. டாப் 10 காலேஜும் உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்ல மார்க் எடுக்கிற பசங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆவரேஜாக மார்க் எடுக்கிற பசங்களுக்கும் டாப் 10 காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி சார் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம நிறைய நம்ம உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் வந்து நான் குறைவாக இருக்குது, அதனால் எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலேருந்து நீங்கள் மொதல் என்ன பண்ணணும், வெளியே வரணும். சரியா? அது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கவுன்சிலிங்கோட அந்த A to Z டீட்டெயில் நம்ம என்ன பண்ண வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா, மேலே உங்களுக்கு ஐக்கால லிங்க் சோகம், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க் கொடுத்து எடுத்து நீங்கள் பாருங்கள். அந்த லிங்க்லேயே நம்ம என்ன பண்ணிப்போம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் நம்ம சொல்லிப்போம் சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸு. சரியா? சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் கான்ஃபிடண்டாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நல்லா நீங்கள் கவனிக்கணும். ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே நிறையா பேர்த்துக்கு நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர்த்துக்கு நல்ல காலேஜ் கிடைக்காம என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா போயிருக்கு. நல்ல மார்க் எடுத்த பசங்களுக்கும் நல்ல காலேஜ் கிடைக்காம போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியாது தான் காரணமே. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலும், நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல காலேஜஸில் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதாவது கோர்ஸ் முக்கியமாக, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை வந்து ட்ரிபிள்இயோ இல்லை இசிஇயோ இல்லை வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ கோர்ஸ் முக்கியமானு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்க போகிற காலேஜ் தான் ரொம்ப முக்கியம். கோர்ஸை விட எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்க போகிற காலேஜ் தான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ டாப் 10 காலேஜஸில் எந்த கோர்ஸ் இருந்தாலும் சரி, ஈவன் ஃபேஷன் டெக்னாலஜி இருந்தால் கூட, இப்போ பிஎஸ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, ஃபேஷன் டெக்னாலஜி இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல காலேஜஸ் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் நல்ல காலேஜில் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. அப்போ நீங்கள் மார்க்கை கன்சிடர் பண்ணாதீங்க. சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃபை கன்சிடர் பண்ணாதீங்க. ரவுண்ட் 1க்குள்ளே வந்துட்டீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறது பார்த்தீங்களா, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்கள் இப்போயே இந்த நேரமே என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுங்க. பேப்பர் எடுத்துகிட்டு டாப் லெவல் காலேஜிலேருந்து நீங்கள் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே குறைஞ்சிட்டு என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா, டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க பிரித்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டயர் 1 காலேஜ் வந்து, அதாவது டாப் லெவலில் இருக்கிற காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, முடிவு பண்ணாதீங்க. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாப் லெவல் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி நீங்கள் என்ன பண்ணணும், இப்போயே நீங்கள் என்ன பண்ணணும், பேப்பரில் எழுதி வைக்கணும். பேப்பரில் நீங்கள் எழுதி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சார் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சார், சாய்ஸ் ஃபில்லிங்லாம் அப்போ வரப்போகுது, எப்போ சார் இது போய், இப்போயே நம்ம இப்போயே நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் நீங்கள் கவுன்சிலிங் நல்ல விதமாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். தயவு செய்து இப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெடியாக, சாய்ஸ் ஃபில்லிங் நல்லபடியாக உங்களுக்கு கொடுக்குற ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் குறைஞ்ச மதிப்பை நீங்கள் எடுத்தாலும் நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம சேனல் நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம்லேயும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.